வணக்கம் நண்பா, ஓலா சைட்லேருந்து அப்டேட் பார்த்தீங்கன்னா ஒன்று மேலே ஒன்று வந்துக்கிட்டே இருக்குது. இதை பற்றின டீட்டெயில் வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாம். நண்பா, உங்களில் எத்தனை பேர் ஓலா எலக்ட்ரிக் ஸ்கூட்டருக்கான செகண்ட் ஸ்லாட் புக்கிங்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஏற்கனவே 499 பே பண்ணி செகண்ட் ஸ்லாட் புக்கிங்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா, வர நவம்பர் 1 அன்றைக்கி புக்கிங் விண்டோ ஓப்பன் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒருவேளை நான் 1st ஸ்லாட்டில் பேமெண்ட் பண்ணிட்டேன், டெஸ்ட் ரைடுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு இருந்தீங்கன்னா, வர நவம்பர் 10 அன்னைக்கு இவங்களோட டெஸ்ட் ரைட் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்ட்டு ஓலா சைட்லேருந்து அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. இதுக்கான அப்டேட் வந்து உங்களுக்கு மெயில் மூலமாகவோ அப்படி இல்லைன்னா SMS மூலமாகவோ, அதுவும் இல்லை அப்படின்னா ஓலா ஆப் மூலமாகவும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஒருவேளை நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம், எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, பல பேரால் பெருசாக பேசப்படுற விஷயம் இதோட சஸ்பென்ஷன் செட்டப் தான். இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதோட ஹரிசாண்டலான டிசைன் தான். இந்த ஓலா எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் ஏதர்கோ ஆப் ஸ்கூட்டர் அப்படிங்கிற நெதர்லாண்டை சேர்ந்த கம்பெனியிலேருந்து ஓலா வாங்கின ஒரு ஸ்கூட்டர் தான். இந்த ஸ்கூட்டர் நெதர்லாண்டை ஹோம் கண்ட்ரியாக உள்ளதால் இதோட டிசைனில் பெருசாக எந்தவித சேஞ்சஸுமே பண்ணலை. அவங்களோட ரோட் கண்டிஷனுக்கு இந்த சஸ்பென்ஷன் செட்டப் கண்டிப்பாக சூட் ஆகும். ஆனால் இந்தியன் ரோட் கண்டிஷனுக்கு இந்த சஸ்பென்ஷன் செட்டப் சூட் ஆகுமா அப்படிங்கிற டவுட் எல்லாருக்குமே இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுற சான்ஸ் கிடச்சிச்சு அப்படின்னா, கூடுமான வரைக்கும் பம்ஸி அண்டு நிறைய அப்டவுன்ஸ் இருக்கிற ரோடாக பார்த்து டிரைவ் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களால் இந்த சஸ்பென்ஷனை செக் பண்ணி பார்க்க முடியும். ரெண்டாவதாக உள்ள விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதோட ஹெட்லாம்ப் ஒழுங்காக விசிபிள் ஆகுமா அப்படிங்கிற ஒரு டவுட்டு தான். இந்த ஹெட்லாம்பை பொறுத்த வரைக்கும் இது ஒரு LED ப்ரொஜெக்டட் ஹெட்லாம்ப் தான் கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல பவர்ஃபுல்லான LED தான். நீங்கள் வேணால் இந்த யமஹா MT-யை கூட கம்பேர் பண்ணி பாருங்கள். அதில் கூட இந்த மாதிரி ஒரு ப்ரொஜெக்டட் ஹெட்லாம்ப் தான் கொடுத்துருப்பாங்க. அதில் கூட ஒரே ஒரு லைட் தான் கொடுத்துருப்பாங்க, ஆனால் இதில் 2 கொடுத்துருக்காங்க. அந்த MT-யை பொறுத்த வரைக்கும் லைட்டிங் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சூப்பர்னு சொல்ல முடியாது, ரொம்ப மோசம்னு சொல்ல முடியாது. பிலோ ஆவரேஜான ஒரு ஹெட்லாம்ப் தான். ஆனால் இதில் 2 ப்ரொஜெக்டட் LED ஹெட்லாம்ப் கொடுத்துருக்கிறதுனால இது கண்டிப்பாக அதோட கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்குறோம். நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த பாயிண்ட்டை கன்சிடர் பண்ணி பாருங்கள். மூணாவதாக, இதோட பாடி பேனல்ஸோட பில்டு குவாலிட்டியை செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இதோட பிரேக்கிங், ஆக்சலரேஷன் அண்ட் ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் உங்களால் அவங்க கொடுக்குற நேரத்தில் எவ்வளோ செக் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒருவேளை நீங்கள் இந்த வீடியோவை பார்க்கும்போது டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். ஏன்னா அடுத்ததாக பைக் புக் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஸ்லாட்டோட அமௌண்ட் கம்ப்ளீட் ஆனவங்களுக்கு டெலிவரி எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2021 December 1 to 31st டேட்டுக்குள்ளே ஆகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ப்ரியாரிட்டி வைஸ் தான் டெலிவரி பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது ஃபுல் பேமெண்ட்டுக்கான விண்டோ எப்போ ஓப்பன் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ்லாம் முடிச்ச பின்னாடி டிசம்பர் டெலிவரி டேட் சொன்னாங்க இல்லையா, அதுக்கு முன்னே 1 or 2 weeks முன்னாடி ஓப்பன் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் உங்களுக்கு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி இந்த ஸ்கூட்டர் பிடிக்கல அப்படின்னா, ஃபுல் பேமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னையே இந்த புக்கிங்கை கேன்சல் பண்ணிக்கலாம், அமௌண்ட்டும் ரிட்டர்ன் ஆகும். ஓலா எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் இந்தியா மட்டும் இல்லாமல் யூரோப், அமெரிக்கா இது மாதிரி பல கண்ட்ரீஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அதனால் இவங்க கண்டிப்பாக ஒரு வேர்ல்டு கிளாஸ் ப்ராடக்ட்டை தான் ரெடி பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்புவோம். இதோட கண்டினியூவாக பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக ஓலாவோட CEO பாவிஷ் அகர்வால் ஒரு எல்லோ கலர் ஓலாவோட டிரைவ் பண்ண வீடியோ அஃபிஷியலாக அவங்களோட ட்விட்டர் பேஜில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இதோட அவங்களோட ஹைப்பர் சார்ஜில் கூட சார்ஜும் போட்டிருந்தாங்க. இந்த வகையில் ஓலா அவங்க ஃபியூச்சர் ஃபேக்ட்ரின்னு சொல்லக்கூடிய அவங்களோட ஃபேக்ட்ரியில் எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை அசம்பிள் பண்ணுற வீடியோவும் கூட ட்விட்டரில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. யாருக்கு தெரியும், இது உங்களோட வெஹிக்கிளாக கூட இருக்கலாம். எந்த ஒரு பொருள் வாங்குறதா இருந்தாலும் சரி, உங்களோட நீடு என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு முடிவு பண்ணிக்கோங்க. அந்த ப்ராடக்ட் உங்களோட நீடுக்கு போதுமானதாக இருக்கா, இல்லை இவ்வளோ எனக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கா, இப்படின்னு கம்பேர் பண்ணி வாங்குங்க. இது ஸ்கூட்டருக்கு மட்டும் இல்லை, நீங்கள் லைஃப்பில் வாங்கணும்னு நினைக்கிற எல்லா விஷயத்துக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோவில் ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. இது மாதிரி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.